பொள்ளாச்சியில் திமுக உட்கட்சி தேர்தலில் ஒருதலை பட்சமாக செயல்படும் திமுக நிர்வாகிகளை கண்டித்து திமுகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. தமிழகம் முழுவதும் திமுக உட்கட்சி தேர்தல் நடைபெற்று வருகிறது. வார்டுகளை செயலாளர்கள், பிரதிநிதிகள் பொறுப்புகளுக்கு நடைபெறும் உட்கட்சி தேர்தலை நிர்வாகிகள் முறையாக நடத்த வேண்டும் என திமுக தலைமை உத்தரவிட்டுள்ளது. அதன்படி பொள்ளாச்சியில் உள்ள 36 வார்டுகளுக்கும் கிளை செயலாளர்கள் பிரதிநிதிகளுக்கு உட்கட்சி தேர்தல் நடைபெறுகிறது. இதற்காக போட்டியிட விரும்புவர்களிடம் விண்ணப்பம் பெறப்பட்டு நேர்காணல் நடத்தி வரும் நிலையில் தேர்தல் நடத்தாமலேயே தங்களுக்கு சாதகமான வார்டுகளுக்கு மட்டுமே பதவிகள் வழங்குவதாக புகார் எழுந்துள்ளது. பொள்ளாச்சி நகராட்சி 22 வார்டில் ஏற்கனவே பதவியில் இருந்தவர்களுக்கு மட்டும் மீண்டும் பதவி வழங்கியுள்ளதாகவும் பல ஆண்டுகளாக கட்சிக்காக உழைக்கும் தொண்டர்களுக்கு வழங்கப்படவில்லை என கூறி திடீரென நூற்றுக்கணக்கான திமுகவினர் பல்லடம் சாலையில் உள்ள திமுக கட்சி அலுவலகத்தில் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. திமுக தலைமை உட்கட்சி தேர்தலை நேர்மையாகவும் நியாயமாகவும் நடத்த வேண்டும் என்றும் உண்மையான தொண்டர்களுக்கு முக்கியத்துவம் வழங்கி பொறுப்புகள் வழங்க வேண்டும் என நகர மாவட்ட நிர்வாகிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளது. ஆனால் பொள்ளாச்சியை பொறுத்தவரை கட்சிக்காக உழைப்பவர்களுக்கு பொறுப்புகள் வழங்கப்படவில்லை. நிர்வாகிகள் தங்களது ஆதரவாளர்களுக்கு மட்டுமே பொறுப்புகளை வழங்கி வருவதாகவும் கட்சி தேர்தலில் போட்டியிட விரும்புவர்களிடம் விண்ணப்பங்கள் வழங்கப்பட்டது, ஆனால் நிர்வாகிகள் தனிப்பட்ட முறையில் தங்களின் ஆதரவாளர்களுக்கு மட்டும் பொறுப்புகளை வழங்குவதாக குற்றம் சாட்டியுள்ள திமுகவினர் கட்சி தலைமை அறிவித்தபடி நியாயமான முறையில் தேர்தலை நடத்த வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். தமிழ்நாடு முழுவதும் உட்கட்சி தேர்தல் அறிவிச்சிருக்காங்க. தலைமை நேர்மையாகவும் நியாயமாகவும் நடத்த சொல்லியிருக்குது. எல்லா இதுலேயும் வந்து தலைமை வந்து நல்லபடியாக நடத்த சொல்லியிருக்கு. உண்மை தொண்டனுக்கு முக்கியத்துவம் கொடுக்க சொல்லியிருக்காங்க. இங்கே நடக்கிறத பார்த்தா அதுக்கான வாய்ப்புகளே கிடையாதுங்க. எங்கே பார்த்தாலும் எல்லா வார்டிலையும் ஒருத்தரை சார்ந்து இருக்கிற யாருக்கு ஆதரவாக இருக்காங்களோ அவங்களுக்கான பதவிகளை மட்டும் போட்டுட்டு 15 வருஷமாக 20 வருஷமாக பாடுபட்டு இருக்கிறவங்க கட்சிக்கு பாடுபடுறவங்களுக்கு யாருக்குமே முக்கியத்துவம் கொடுக்காம இங்கே நிறைய அரசியல் நடக்குதுங்க.